அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மூணாவது பகுதி, அதாவது ரெண்டாவது பாவமும் கையிருப்பு பணமும் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த ரெண்டாவது பாவங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லிக்யூடு கேஷ், அதாவது அசெட் அப்படின்னு இல்லாமல், அதாவது ரெண்டாவது பாவங்கிறது பணம், ரெண்டாவது தங்கம், வெள்ளி, அப்புறம் எல்லாவித உலோகம் எல்லாவித உலோகங்கள், அப்புறம் தானியங்கள். அதாவது இது எல்லாமே ரெண்டாம் பாவத்துக்கு. இது மாதிரி நிறைய, அதாவது ஒரு நிர்ணயமான விலை இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்து, ரத்தினங்கள், ஆபரணங்கள், இதெல்லாம் வந்துடும். ரத்தினங்கள், ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த பொருளை கொண்டு போய் கொடுத்த உடனே பணம் கிடைக்கிற மாதிரி, அதாவது எந்த ஒரு கேள்வியும் கேட்காம உடனே பணம் கொடுக்குற மாதிரி விலை மதிப்புள்ள பொருள்கள் எல்லாமே இந்த ரெண்டாம் பாவத்திட்ட காரகம்தான். இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம முதல்ல வந்து ரெண்டாம் பாவத்தை போன பதிவில் வந்து நம்ம ரெண்டாம் பாவத்துடைய உபநட்சத்திரம் யாரோ, அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரோ அதுக்கு அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு பொது விதியை நம்ம சொன்னோம். நம்ம அதேமாதிரி ரெண்டாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் யாரோ அவருடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருந்தால் தான் அது முதல் தரமான யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அதாவது ரெண்டாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் வேறொரு பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது, அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக வேறொரு பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய பணத்தை வந்து ஜாதகர் வந்து பாதுகாக்கக்கூடிய திறன் எப்படி அப்படின்னு தெரியுது. ஜாதகர் தன்னுடைய பணத்தை பாதுகாக்கிறாரா அல்லது தன்னுடைய பணத்தை நல்லா அனுபவிக்கிறாரா அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ரெண்டாம் பாவத்துடைய தொடர்பு. இப்போ ரெண்டாம் பாவத்துக்கு நம்ம இந்த பணம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்து மெயினாக வந்து சுக்கிரன் அப்படின்ற கிரகம் தான் ரொம்ப முக்கியமான பிளானெட். சுக்கிரன் அப்படின்ற பிளானெட்டு தான் இங்கே என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான பிளானெட். இதுதான் வந்து தனக்காரகன் அப்படிங்கிறது. சுக்கிரன் அப்படிங்கிறது தான் தனக்காரகன் அப்படிங்கிற மாதிரி. இந்த சுக்கிரனுக்கு என்ன பணம்னா சொந்த பணம் அப்படின்னு பேர். சொந்த பணம், ரெண்டாவது சொல்லுதுன்னா கருப்பு பணம் அப்படிங்கிறது சுக்கிரன் தான். அதாவது இந்த பணத்தை செலவழிப்பதற்கு யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பணம் எல்லாமே சுக்கிரன். சொந்த பணம், அதே மாதிரி கருப்பு பணம், அவனுடைய ஓன் மணி. ரெண்டாவது கருப்பு பணம் அப்படிங்கிறதும் சுக்கிரனுடைய காரகம் தான். குருவும் இதுக்கு, அதாவது இந்த பணத்துக்கு காரகன் வந்து கிட்டத்தட்ட இது வந்து அவங்கவுங்க எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி வராது, கொஞ்சம் மாறுபடும். அரசியல்வாதிகளுக்கு, ரெண்டாவது வந்து சினிமாக்காரங்களுக்கு, இந்த மாதிரி கருப்பு பணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் வந்து வலுவாக இருக்கணும் ஜாதகத்தில். சுக்கிரன் வந்து வலுவாக இருக்கணும்னா சுக்கிரன் வந்து 2, 4, 6, 10 உபநட்சத்திரமாக இருக்கணும், அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருக்கணும், அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருக்கணும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகம், அது சுக்கிரன் வந்து 2, 4, 6, 10 சப்லாடாக இருந்து அதனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருக்கணும், அல்லது சுக்கிரன் தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளணும். இந்த 2 ரூல். இது வந்து இந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் சொல்லக்கூடிய கருப்பு பணம் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய சினிமா துறை, அரசியல் துறை, எதெல்லாம் கருப்பு பணம் அதிகமாக வச்சுருக்கவங்களோ அவங்களுக்கு சுக்கிரன் வந்து நல்லா இருக்கணும். ரெண்டாவது குருவும் தனக்காரகம் தான். இது வந்து பொது பணத்துக்கு காரகன். அதாவது இந்த ஆசிரமம்னு சொல்லுவாங்க, அது ஆசிரமம், ட்ரஸ்டி, சரியான வார்த்தை ட்ரஸ்ட்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. பொது பணம், அதாவது அந்த பணத்துக்கு வந்து அவருக்கு மட்டுமே உரிமை இருக்காது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிற மாதிரி புரியிற மாதிரி சொல்கிற பாருங்களேன். இப்போ சுக்கிரன் வந்து 2, 4, 6, 10 போது அவர்கிட்ட இருக்கிற மெட்டீரியல், அவருக்கு என்னென்ன பொருள் இருக்கோ அவர் வந்து யாருக்குன்னா விற்கலாம், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் உண்டு. ஆனால் குரு 2, 4, 6, 10 அவர்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒருத்தருக்கு விற்க முடியாது. ஒருத்தருக்குன்னா எழுதி வேணால் கொடுக்கலாம், நீங்கள் வேணால் அதை பராமரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும் மொழிய, அவங்களுக்கு விற்க முடியாது. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, ஒரு பெரிய காலேஜ் இருக்குது, ஒரு காலேஜ் அதை வந்து ஒருத்தர் விற்கிறார் அப்படின்னா அது விற்கலாம் முடியாது. இந்த காலேஜோடைய நிர்வாகத்தை இவர் இவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு தான் குருவோட காரகன். அதாவது அவனுக்கு மட்டுமே அந்த பணம் வந்து அவருக்கு ஜாதகருக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அது ஒரு பொது பணம். அதாவது இதுக்கு என்னென்னா கருவூலம்னு பேர். கருவூலம் அப்படிங்கிறது தான் குருவோட காரகம். அதாவது அது பொது பணம், அதில் நிர்வாகம் பண்ணிக்கலாம். அது நிர்வாகம் பண்ணிக்கிறதுல நீங்கள் பணம் எடுத்துக்கலாம், சேலரி எடுத்துக்கலாம், அவ்வளோதான வழியே. அதுக்கு மொத்தமாக உரிமை கொண்டாட முடியாது. அதனால தான் இது பொதுப்பணம். ரெண்டாவது வெள்ளை பணம் அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த ஒயிட் மணியா வெள்ளை பணம்னு எழுதுகிறேன், அது நீங்கள் இலக்கண பிரியான்னு தான் மன்னிச்சிக்கங்க. அரசாங்கத்துக்கு பர்ஃபெக்டாக வரி கட்டிட்டு அது மாதிரி பண்ணக்கூடிய பணம். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுனா, உங்களுடைய மாத வருமானம் ஒருத்தருடைய வருஷ வருமானம் வந்து கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் 30-35% கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். இன்றைக்கி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோ வரி கட்டுறாங்க. நான் குறிப்பிட்டு சொல்ல வரல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தலைவர், ஒரு கட்சியோட நிறுவனர், அவர் வந்து ஏகப்பட்ட சொத்து அவருக்கு இருக்கலாம். எலெக்ஷனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட டீமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி கிட்ட அவர் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரில. ஆனால் அவருக்கு ஒரு சொந்த கார் கூட இல்லைங்கிறது அவர் பதிவில் போட்டிருக்காரு. அவர் இந்த எலெக்ஷன் இதில் வந்து எனக்கு கார் கூட இல்லை அப்படின்ற மாதிரி. அப்படின்னா பார்த்துங்களேன், அந்த மாதிரி இருக்குது சுக்கரனுடைய காரங்க. இது அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறதான் செய்யும். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சிறப்பு, குருவா சுக்கரனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரெக்டாக ஒரு நியாயமாக சொல்லணும்னா சுக்கரன் தான் தனக்காரகங்கிறது சரியாக வரும். சுக்கரன் மூலமாக வரக்கூடிய பணம் தான் வந்து நம்ம சொந்தமாக நம்ம விருப்பு வெறுப்புக்கு தகுந்த மாதிரி அதை செலவு பண்ணுற மாதிரி வரும். குருவோட வழியாக வரக்கூடிய பணம் எல்லாத்தையுமே டேக்ஸ் கட்டணும், ஒரு கணக்கு சொல்லணும், அந்த மாதிரி. அப்போது ஒரு ஜாதகத்தில் குருவோ அல்லது சுக்கிரனோ ஒரு ஜாதகத்தில் 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டாதான் அந்த ஜாதகம் வந்து நல்ல ஜாதகம். அதாவது யார் யார் ஜாதகத்தில் உங்களுக்கு 2வது வீடு வீக்காக போயிச்சோ, 2வது வீடு யார் யார் ஜாதகத்திலையும் 5, 9 அப்படிங்கிற பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ, அவங்க ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் 2, 4, 6, 10ங்கிற பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். குருவோ அல்லது சுக்கிரனோ ரெண்டுமே 2, 4, 6, 10னா ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக 4வது வீட்டை, அந்த 2 பிளானட்டில் ஒரு பிளானட் 4வது வீட்டை தொடர்பு கொண்டாதான் இன்னும் கொஞ்சம் நல்ல அமைப்பு. ஏன்னா இது 5, 9 கெடுக்கிற பாவம். இப்போ நீங்கள் கேட்கலாம், 4ஆம் பாவங்கிறதுக்கும் பணத்துக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னும் போது, 4வது வீடுங்கிறது 2வது வீட்டோட அடுத்த திரிகோணம், அடுத்த பரிணாம பாவம். அப்போ 2வது பாவத்தில் என்னென்ன விஷயம்னா நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் அப்படியே மல்டிபிள் ஆகக்கூடிய பாவம் தான் அந்த 4வது பாவம். அதனால் குரு சுக்கிரன் அப்படின்ற பிளானெட்டு 2, 4, 6, 10 2வது பாவம் 5, 9 தொடர்பு கொண்டா ஏதாவது ஒரு வகையில் 4 வரணும். இது குருவிலையோ சுக்கிரத்துலையோ வந்தா அப்படின்னு என்னன்னா, குரு வந்து ஏதாவது வகையில் 4வது வீட்டுக்கு சப்ளாடாவோ, சுக்கிரன் 4வது வீட்டுக்கு சப்ளாடாவோ, அவன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் 4வது வீட்டை தொடர்பு கொண்டாவோ இருந்தால் கொஞ்சம் நல்ல அமைப்பு. ஓகேங்களா? இப்போ 2வது பாவம் எப்படிலாம் தொடர்பு கொண்டா பணம் எந்த மாதிரி செலவாகும், அந்த பொட்டன்ஷியல், அந்த பாவத்தோட கொடுப்பனை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2வது வீடு வந்து ஒரு ஜாதகத்தில் 1வது வீட்டை தொடர்பு கொள்ளுது அப்படின்னும் போது, இவர் வந்து கௌரவத்துக்காக செலவு பண்ணுவார். இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இல்லை. அதாவது 2வது வீட்டுக்கு இது 12வது வீடு. பொதுவாக லக்னத்துக்கு 12ங்கிற தோஷம் இல்லை அப்படின்னாலும் கூட, இந்த 2வது வீடு 11வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது, இது 1வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது, ஜாதகர் தன்னுடைய பணத்தை வந்து கௌரவத்துக்காக நிறைய பணத்தை செலவு பண்ணுவார். அதாவது 1வது வீடுங்கிறது சுய கௌரவம்னு பேர், 6வது வீடுங்கிறது பணம்னு பேர். அப்போ பணத்தின் மூலமாக இது வந்து நம்ம சோர்ஸ், இது மேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, இது மூலம், இது சம்பவம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ சம்பவம் என்ன சொல்லுது? சம்பவங்கிறது கௌரவம் கிடைக்கும்னு சொல்லுது. அந்த கௌரவம் எதன் மூலமாக கிடைக்குது? ஜாதகருடைய சொந்த பணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2வது பாவங்கிறது சொந்த பணம். சுக்கிரன் அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்படியே டேலி ஆகக்கூடிய, சுக்கிரனுக்கு நம்ம சொந்த பணம் சொல்கிறோம் இல்லையா, அது அப்படியே ஒரு காரகமாக சொன்னால் 2ஆம் பாவத்துக்கு தான். அதே மாதிரி பொது பணம் சொல்கிறோம் இல்லையா, இந்த பொது பணம்ங்கிறது 9வது பாவம் தான். 9வது பாவத்துக்கு நம்ம பொது பணம் சொல்லுவோம். ஏன்னா மூதாதையர் நமக்கு கொடுத்தது, அதாவது டொனேஷனாக நமக்கு கிடைச்சது. இந்த டொனேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தர் டொனேஷன் வாங்கிட்டு உல்லாசமாலாம் இருந்தாருன்னா டொனேஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த டொனேஷன் வாங்கக்கூடிய நபர் வந்து ஏதோ ஒரு பொதுவான விஷயத்துக்கு அதை செலவு பண்ணக்கூடிய நபராக இருந்தால் தான் அதை கொடுப்பாங்க. நீங்கள் அரசியல் இயக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீக சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, அதை வந்து பொதுமக்களுக்கு அவங்க பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் தான் அந்த டொனேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் 9வது வீட்டை நம்ம தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். 9வது வீட்டை தர்மம் சொல்கிறோம் இல்லையா. 9வது பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது அது பொது பணம், அதை கணக்கில் காட்டக்கூடிய பணம். அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டாவது வீடு ரிஷபத்துக்கு அதிபதி வந்து சுக்கிரன், ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு அதிபதி யாருன்னா குரு. அது இங்கே டேலியாது பாருங்க. அப்போ குருங்கிறது கருவூலம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி. பேங்க் அப்படின்னா குரு. பேங்க்கில் யாரோட பணம் இருக்கும்? பொதுமக்களோட பணம் தான் இருக்கும். கருவூலத்தில் யாரோட பணம் இருக்கும்? அரசனு. கருவூலத்தில் இருக்கிறது எல்லாமே அரசனுக்கு சொந்தம் இல்லை. அரசன் வந்து அதை வந்து பொதுமக்களுக்கோ மற்ற வரியெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்குவார். அதை வந்து அவர் வந்து செலவு பண்ணுவார். ஓகேங்களா, பொதுமக்களுக்காக செலவு பண்ணுவார். அரசனுடைய சொந்த பணம்ங்கிறது அது வேற, அது வந்து அவருடைய அரண்மனைக்குள்ளே இருக்குது. இது வந்து கருவூலம் அப்படிங்கிறது பொதுமக்களுக்காக மற்றவர்களுக்காக செலவு பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிற மீனிங். அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டுக்கு இது 12 அப்படின்னு வந்துடுறதால ஒன்றாவது வீடு வந்தது. இங்கே 12ங்கிற தோஷம் இல்லாமல் இருந்தாலும் கூட இங்கே ஒன்றாவது வீட்டுக்கு சுய கௌரவம் அப்படிங்கிறதால பணத்தின் மூலமாக சுய கௌரவம் தான் கிடைக்குமே ஒழிய பணம் வந்து விருத்தி ஆகாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து இரண்டாவது வீடு வந்து இரண்டாவது வீட்டையே தொடர்பு கொள்ளும் போது பணம் வந்து பணமாகவே மாறுது. அப்படின்னா என்னென்னா அந்த ரெண்டாவது பாவத்தில் இருக்கிற பணம் வந்து தங்கமாகவோ வெள்ளியாகவோ அந்த மாதிரி மாறி விடுகிறது. ஏன்னா ரெண்டாம் பாவத்துக்கு இது சாதகமாக இருக்கிறதால பணம் வந்து தன் கையில் வச்சுக்கிற பணம் வந்து அப்படியே அது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இரண்டாவது வீடு 3 தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய பணத்தில் பெரும்பகுதி பயணங்கள், தகவல் தொடர்புகள், புத்தகங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன்னுடைய பொருளை ரெண்டாம் பாவத்தை முழுசாக அது கெடுக்கலை. ஏன்னா பயணம் போவதாலேயோ அல்லது புத்தகங்கள் வாங்குவதாலேயோ அல்லது கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு சம்பந்தமான சாதனங்கள் வாங்குவதாலேயோ அங்கே வந்து ரெண்டாம் பாவம் கடுமையாக பாதிக்கலை. ஏன்னா ரெண்டாம் பாவத்துக்கு இது ரெண்டாம் பாவம் இது என்ன பண்ணுதுன்னா ரெண்டாம் பாவம் நாலாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது என்ன விளைவோ அந்த விளைவை மறுக்கக்கூடிய நிலையில் இந்த மூணாம் பாவம் இருக்குது. அப்போ என்னன்னா தன்னுடைய பணத்தோட வேல்யூ வந்து போக போக குறையுன்னு எடுத்துக்கும். அதாவது ரெண்டாம் பாவம் ரெண்டை தொடர்பு கொள்ளும் போது பணத்தோட வேல்யூ அப்படியே இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற பணத்தோட வேல்யூ அப்படியே இருக்குது. ரெண்டாம் பாவம் மூணாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது அவருடைய பணத்தோடைய அந்த வேல்யூ வந்து போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை இங்கே சொல்லுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை எடுத்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறார். அந்த கம்ப்யூட்டர் ஒரு 3 வருஷம் கழிச்சு விற்கிறார். விற்கும்போது வாங்கின ரேட்டை விட விற்கும்போது ரேட்டு அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் மூணாம் பாவங்கிறது. அந்த கம்ப்யூட்டர் வந்து வேஸ்ட்டும் சொல்ல முடியாது, மீண்டும் விற்கலாம். விற்கும் போது வாங்கினதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் இருக்கும்போது அவருக்கு தொழில் ரீதியாகவோ மற்ற விஷயத்துலேயோ ஓரளவுக்கு வருமானம் வந்திருந்தாலும் கூட அங்கே என்ன அப்படின்னா அந்த ரெண்டாம் பாவம் 3 தொடர்பு கொள்ளும் போது அந்த பணத்தோட வேல்யூ வந்து கொஞ்சம் குறையுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதே ரெண்டாவது வீடு வந்து நாலாவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது இங்கே பணம் வந்து நல்லா பெருகுது. பணத்தின் மூலமாக ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. பணம் வந்து நாளுக்கு நாள் அந்த அசட் ஆகிட்டு அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஆகுது. ஆனால் ஏன்னா அனுபவத்தில் என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அனுபவத்தில்ங்கிறது லக்ன பாவத்தோட காரகம் இல்லையா. இப்போ ரெண்டாம் பாவம் 3 தொடர்பு கொள்ளும்போது அந்த பணத்தை கொண்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறாருன்னா அந்த கம்ப்யூட்டர் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் விற்கும் போது பொருளாதாரம் கம்மியாக இருந்தாலும் கூட அதன் மூலம் அந்த கம்ப்யூட்டர் இருந்த அந்த 3 வருஷமோ 4 வருஷமோ அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயத்தை அவர் லேர்ன் பண்ணியிருப்பார். அவரோட அறிவு நல்ல விருத்தி ஆகிருக்கும். அதுதான் இந்த 3ங்கிறது. ஓகேங்களா, லக்னத்துக்கு சாதகம் ஆனால் ரெண்டாம் பாவத்துக்கு மத்தியமம். இங்கே லக்னத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆனால் ரெண்டாம் பாவத்துக்கு சாதகம். லக்னம் அப்படிங்கிறது நான் சுய அறிவுன்னு சொல்லுவேன். லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் சுய அறிவு அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை அறிவு வளர்ச்சி அல்லது அனுபவித்தல். அப்படிங்கிறது லக்னத்தோட காரகம். அப்போ ரெண்டாம் பாவம் 4 தொடர்பு கொள்ளும் போது ஜாதகத்தினுடைய பணத்தை வந்து பெரிய அளவுக்கு அனுபவிக்க முடியாது. ஒரு 30% அனுபவிக்கலாம். ஏன்னா இது லக்னத்துக்கு 30% நன்மை தருது. அதனால ஜாதகர் தன்னுடைய பணத்தை 30% வரைக்கும் அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாவம் 5 தொடர்பு கொள்ளும் போது இது லக்னத்துக்கு அருமையான பாவம். அப்போ ஜாதகர் தன்னுடைய பணத்தை நல்லா அனுபவிப்பார். ஆனால் பணம் வந்து விருத்தி அடையாது. ஏன்னா ரெண்டாம் பாவத்துக்கு இது நாலாம் பாவமாக போயிடுறதால என்ன ஆகுனா ஜாதகர் தன்னுடைய பணத்தில் கிட்டத்தட்ட 70% அதாவது 70% இறந்துடுவார்னு அர்த்தம். நாளுக்கு நாள் தன்னுடைய பொருளாதாரத்தை எழுந்துட்டு வருவார். இந்த கொடுப்பனைங்கிறது பலவீனமாக போயிட்டுதால அவர் கையில் ஒரு பணத்தை கொடுக்கும்போது அந்த பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் கம்மியாக இருக்கும், அனுபவிக்கிற அமைப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே வந்து கொடுப்பனை வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி நபர்களுக்கு இந்த ரெண்டாம் பாவம் 5 தொடர்பு உள்ள நபருக்கு என்ன விதிவிலக்குனா லக்ன பாவம் 4வது வீட்டு தொடர்பு கொள்ளணும் அல்லது ஜாதகத்தில் நிறைய பிளானட் 4வது வீட்டு தொடர்பு கொள்ளணும் அல்லது ஜாதகத்தில் நிறைய பிளானட் 2வது பாவத்தோட சப்லாடி யாரோ அவருடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டாம் பாவம் கெட்டு போனாலும் தசாபுத்திகள் வழியாக அது இயங்க ஆரம்பிச்சிடும். மெயினாக லக்னத்துலேயும் ஒரு 5 இருந்து நிறைய பிளானட் 5வது வீட்டு தொடர்பு கொண்டிருந்தால் இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் சிரமம்தான். ஓகேங்களா, இப்போ நம்ம இது முடித்த உடனே ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம். அதில் ஒருத்தருக்கு நிறைய பிளானட் 5, 9 தொடர்பு கொண்டிருக்கும். லைஃப்பில் பெரும்பகுதி பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருந்திருக்காரு. ஆனால் நல்ல பணத்தை நல்லா என்ஜாய் பண்ணுவார். ஆனால் பணம் வந்த உடனே அது செலவாயிடும். அந்த ஜாதகத்தை நம்ம கடைசியாக பார்ப்போம். அப்போ 2வது பாவம் 5ங்கிறது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. அப்போ என்னன்னா வெறும் 5 வராமல் 5 கூட ஒரு 11 வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அடுத்து 2வது பாவம் 6 தொடர்பு கொண்டா இது நல்ல அமைப்பு. 2வது பாவம் 6ங்கிறது 2வது வீட்டுக்கு சாதகமான பாவமாக போயிட்டதால ஜாதகர் தன்னுடைய பணத்தின் மூலமாக 6வது பாவங்கிறது கடன் அப்படிங்கிறதால கடனை போயிட்டு அடைக்கிறதுக்கு வாய்ப்பு, தன்னுடைய ஏற்கனவே பெற்ற கடனை வந்து ஜாதகர் அடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 2வது தன்னுடைய நகைகள் மூலமாக ஜாதகருக்கு கடன் கிடைக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 2வது பாவங்கிறது பணம், 6ங்கிறது கடன் சொல்கிறோம் இல்லையா. அப்போ தன்னுடைய நகைகளை வச்சு கடனை வாங்கி குறைந்த வட்டிக்கு கடனை வாங்கி லைஃப்பில் வந்து வளர்ச்சி அடையலாம் அப்படின்ற மாதிரி இங்கே 2வது பாவத்துக்கு சாதகமாக இருக்கிறதால நாளுக்கு நாள் இவருடைய பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த 6ங்கிறது என்னன்னா 2வது பாவம் 6 தொடர்பு கொள்ளும்போது இது 7க்கு 12வது பாவமாக இருந்தால ஜாதகர் தன்னுடைய பணத்தை தானே வைத்திருப்பார், யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது ரகசியமாக வச்சுருப்பார். ரகசியமாக அதாவது தனி அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவருக்குன்னு தனி, யாருக்கும் தெரியாமல், குடும்பத்தில் இருக்க உறுப்பினருக்கு யாருக்கும் தெரியாமல் அவர்கிட்ட தனியாக தனிப்பட்ட சேவிங் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த 6 என்பது 7க்கு 12வது பாவமாக போயிருந்தால 7 என்பது எல்லாருக்கும் தெரிந்த அறிமுகமான வெளிப்படையான அப்படிங்கிறது 7வது பாவத்தோட காரகம். 6ங்கிறது வெளிப்படைத்தன்மை இல்லாத அப்படிங்கிற மாதிரி இது 2வது வீட்டுக்கு சாதகமாக இருக்கிறதால தன்னுடைய பணத்தை மறைவான இடத்தில் வைத்து வைக்கக்கூடிய அமைப்புன்னு எடுத்துக்கலாம். தன்னுடைய பணம் இது வந்து பெரிய பெரிய நபர்களுக்கு நம்ம பழைய எம்ஜிஆர் படம்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்பியார் என்ன பண்ணுவார்னா பெரிய ஒரு பங்களாவில் பணத்தை ஒழிச்சு வச்சுருப்பார். அந்த சிஐடி ஆளுங்களாம் வந்து தேடும்போது கிடைக்காது. அப்புறம் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு பொறி தட்டுற மாதிரி ஒரு செவுத்தில் போய் தட்டுவார், உடனே திறக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட கோல்டு பிஸ்கெட்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அநேகமாக இந்த வீடியோ பார்க்குறவங்களா கிட்டத்தட்ட வயசான ஆளுங்களை தான் அதிகமாக இருப்பீங்கிறதால அந்த கதையை நான் அந்த படத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதை மாதிரி 2வது பாவம் 6 தொடர்பு கொள்ளும்போது ரகசியமாக பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 2வது பாவம் 7 தொடர்பு கொள்ளும்போது மேக்சிமம் 2வது பாவம் 7 தொடர்பு கொள்றவங்க தன்னுடைய பணத்தை வந்து மனைவி கிட்ட கொடுத்து வைப்பாங்க. அவங்க தான் இன்சார்ஜ் எடுத்துக்குவாங்க. தன்னுடைய பணத்தை மனைவி கிட்ட கொடுத்து வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அது 8க்கு 12வது பாவம், 7ங்கிறது 8க்கு 12வது பாவங்கிறதால அந்த பணத்தை வந்து இவங்க ரிஸ்காக தன்னுடைய இன்னும் சொல்ல போனால் 2வது பாவம் 7 தொடர்பு கொள்ற நிறைய பேருக்கு மணி பரிசு வச்சுக்கிற பழக்கம் கூட இருக்காது. யாரெல்லாம் 2வது பாவம் 7 இருந்தோ அந்த மணி பரிசு இந்த மாதிரி வச்சுக்காம குறைந்த அளவு பணம் தான் கையில் வச்சுருப்பாங்க. மீதெல்லாம் மனைவி கிட்ட கொடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா 7ங்கிறது மனைவி அப்படிங்கிற மீனில். 2வது 8க்கு 12வது பாவமாக போயிருந்தால ரகசியம்லாம் இருக்காது, வெளிப்படையாக இருக்கும். அதாவது குடும்பத்துக்கு தெரியாமல் ரகசியமாக பணம் சேமித்து வைக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓப்பனாக குடும்பத்துக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். 2வது பேங்க்கில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த பணம் வந்து ரொம்ப பணத்தை வந்து ரொம்ப ரிஸ்க் இல்லாத வகையில் சேமித்து வைப்பாங்க. பணத்தை இங்கே போட்டால் 10 வட்டியில் கிடைக்குது, 5 வட்டியில் கிடைக்குதுன்னு யாருக்குன்னா கொடுத்துட்டு ஏமாந்து போகிற அமைப்புலாம் இங்கே வராது. ஏன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது 8வது பாவம், 7ங்கிறது 8க்கு 12வது பாவமாக இருக்கிறதால அந்த ரிஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை இவங்களுக்கு இருக்காது. பணம் சம்பந்தமான வகையில் வெளிப்படையாக இருப்பாங்க, மனைவி கிட்ட கொடுத்து வைப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது இவங்களுடைய தனநிலை ஆவரேஜாக இருக்கும். ஏன்னா 2க்கு இது 6வது பாவங்கிறதால ஒரு ஆவரேஜாக இருக்கும். 2வது பாவம் 8 தொடர்பு கொள்ளும்போது இதுதான் மோசமான அமைப்பு. இவங்களுடைய பணம் அடிக்கடி திருடு போதல் அப்படிங்கிற அமைப்பு அதிகமாக இருக்கும். அடிக்கடி திருடு போதல், யாரனா அபகரித்து கொள்ளுதல், தன்னுடைய பணத்தை வந்து அனுபவிக்க முடியாத நிலைமை. ஏன் அப்படின்னா இந்த 8 என்பது லக்னத்துக்கு 8வது பாவமாக போயிடுறதால அது வந்து ஒரு சாதகம் இல்லாமல் போயிடுது. 2வது பாவத்துக்கு இது வந்து 7வது பாவமாக இருந்தாலும் கூட லக்னத்துக்கு 8வது பாவமாக போயிருந்தால இது வந்து அந்தளவுக்கு சாதகம் இல்லை. இந்த 8ங்கிறது 7க்கு 2வது பாவமாக போயிருந்தால இவருடைய பணத்தை அபகரிக்கிறவங்களுக்கு அது சாதகமாக போயிடுது. குறிப்பாக 2வது வீட்டு சப்பாடு வந்து உங்களுக்கு சனியோ, சனி ராகு கேது இந்த மாதிரி கிரகம் இருந்து அது எட்டாவது இடத்து தொடர்பு கொள்ளும்போது அடிக்கடி பணம் வந்து திருடு போதல் இந்த மாதிரி அமைப்பில் வந்துடும். இதே புதன் இந்த மாதிரி இருந்தால் டாக்குமெண்ட்டில் வழியாக என்ன பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து லாஸாக போகிற மாதிரி. ஏன்னா அந்த ரெண்டாம் பாவம் எட்டுன்னும் போது அந்த பணத்தை அந்த தனத்தை அவரால் சரியாக அனுபவிக்க முடியாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வீடுங்கிறது ஒன்பதாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது பணத்தில் பெரும் பகுதி வந்து தானம் பண்ணக்கூடிய நபராகவும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடிய நபராகவும் இருப்பார். குறிப்பாக ரெண்டாவது வீட்டு சப்பாடு சுக்கிரனாக இருந்து அது ஒன்பது தொடர்பு கொண்டா ஊதாரித்தனம் சொல்லலாம். ரெண்டாவது வீட்டு சப்பாடு குருவாக இருந்து அது ஒன்பது தொடர்பு கொண்டா தர்ம காரியங்களுக்கு செலவு பண்ணுவாருன்னு சொல்லலாம். ஏன் இங்கே சுக்கிரனாக இருந்து ஊதாரித்தனம்னா சுக்கிரன்னா கலை, பொழுதுபோக்கு, விளையாட்டு அப்படிங்கிறதால அது வழியாக செலவு பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவார். ஏன்னா ரெண்டு அப்படிங்கிறது இங்கே ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமாக இருக்கிறதால உள்டாவா ரெண்டாம் பாவத்தின காரகத்தில் பெரிய அளவு அது காலி பண்ணிடும். இந்த மாதிரி நபர்களுக்கும் லக்ன பாவம் நாளும் ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகம் நாளையும் ரெண்டாவது வீட்டு சப்ளாடும் நாலாவது வீட்டு சப்ளாடும் ஒரே பிளானட்டாக இருந்தாலும் கூட இந்த ஒன்பதாவது பாவம் வழியாக வரக்கூடிய தீமைகளை குறைச்சிக்கலாம். அதாவது ரெண்டாம் பாவம் ஒன்பது தொடர்பு கொள்றவங்களுக்கு பொதுவாக யார் யாருக்கெல்லாம் ரெண்டாம் பாவம் 5, 9 தான் நம்ம வீக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 5, 9 இருக்கிறவங்களுக்கு ரெண்டாம் பாவத்தோட சப்ளாடும் நாலாம் பாவத்தோட சப்ளாடும் ஒரே கிரகமாக இருந்தால் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது வீட்டுக்கும் நாலாவது வீட்டுக்கும் சப்ளாடு ஒரே பிளானட்டாக இருந்தால் ரெண்டாம் பாவம் 5 தொடர்பு கொண்டாலும் 9 தொடர்பு கொண்டாலும் வரக்கூடிய விளைவுகளை அதை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருக்கணும். ரெண்டாவது வீட்டுக்கு நாலாவது வீட்டுக்கு சப்ளாடு ராகு, இவருடைய சாரத்தில் ஒரு 4-5 கிரகம் இருந்து நட்சத்திரத்தில் உபநட்சத்திரத்தில் 4-5 கிரகம் இருந்து ரெண்டாம் பாவம் 5, 9 தொடர்பு கொண்டால் அது பெரிய அளவுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணாது. அதுக்கப்புறம் ரெண்டாம் பாவம் 10 தொடர்பு கொண்டா இது ஒரு நல்ல அமைப்பு. ரெண்டாம் பாவம் 10 தொடர்பு கொள்ளும் போது ரெண்டாம் பாவத்தோட காரகம் எதுவோ அதையே தொழிலாக செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது வட்டி கடை வைக்கிறது, நகை கடை வைக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். பணத்தை வந்து நல்ல தொழிலுக்கு தான் முதலீடு பண்ணுவார். தன்னுடைய சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே தொழிலில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவார். தொழிலில் போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட அதை வந்து எந்திரங்களாக இல்லாமல் உடனடியாக பணமாக மாற்றுற மாதிரி தான் வச்சுக்குவார். இந்த பணம் எல்லாமே ஒரு பொருள் தொழிலில் முதலீடு பண்ணாலும் கூட அந்த பணம் வந்து அவருக்கு இமீடியட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு லாங் டேர்மில் கொண்டு போயிட்டு எந்திரங்கள், லேண்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் போய் முடக்காமல் ஒரு பணத்தை முதலீடு பண்ணி ஒரு சரக்கு வாங்கி உடனே வித்துட்டு மீண்டும் பணமாக மாற்றுற மாதிரி அந்த மாதிரி அமைப்பு. ஏன்னா இந்த 10 என்பது லக்னத்துக்கு சாதகமான பாவம். லக்னத்துக்கு சாதகமான பாவம் வந்து லக்னத்தை போய் சிக்கலில் உண்டு பண்ணாது. அதனால் 2, 10 நல்ல அமைப்பு. குறிப்பாக வட்டி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாம் பாவம் 10 அது நல்ல உன்னதமான அமைப்பு. நகை கடை வச்சுருக்கவங்களுக்கு ரெண்டாம் பாவம் 10 நல்ல அமைப்பு. ரெண்டாவது உலோகங்களை வைத்து பண்ணக்கூடிய பாத்திர கடை இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ரெண்டாம் பாவம் 10 தொடர்பு கொண்டா நல்ல அமைப்பு. ரெண்டாம் பாவம் 11 தொடர்பு கொண்டால் சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். தன்னுடைய பணத்தை வந்து நல்லா சேமித்து வைக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. தன்னுடைய பணத்தை நல்லா அனுபவிக்கிற அமைப்பையும் அவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதனால் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. ரெண்டாம் பாவம் 11 தொடர்புகளுங்கிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா அது 11ங்கிறது ரெண்டாம் பாவத்துக்கு எடுக்கலை, ரெண்டாம் பாவத்துக்கு இது 10ஆம் பாவம், லக்னத்துக்கு இது 11ஆம் பாவம். அதனால் வந்து தன்னுடைய பணத்தை நல்லா சந்தோஷமான வகையில் நல்லா என்ஜாய் பண்ணவும் செய்வார். பணத்தை வந்து ரொம்ப பணத்தை ஊதாரித்தனமாக செலவும் பண்ண மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டாம் பாவம் 12 தொடர்பு கொள்ளும்போது இவர் ஜாதகர் தன்னுடைய பணத்தை வந்து நல்லா அனுபவிக்கிற யோகம் இல்லை அப்படின்னு ஆயிடுது. அதனால என்ன அப்படின்னா பணத்தை அடிக்கடி காணாமல் போகிறது, இல்லை பணத்தை ஒரு முதலீடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறது இந்த மாதிரி. அதாவது எவ்வளோ பணம் இருந்தாலும் இந்த ரெண்டாம் பாவமும் எட்டாம் பாவமும் ரெண்டாம் பாவம் வந்து 8வது வீட்டையோ 12வது வீட்டையோ தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த பணத்தை வந்து நல்லா அனுபவிக்க முடியாது. அது கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு இல்லாமல் அப்பப்போ தன்னுடைய பணத்தை யாருக்கிட்டா கொடுத்துட்டு ஏமாந்து போகிற அமைப்புங்கிறது ரொம்ப அதிகம். ரெண்டாம் பாவம் 8யோ 12யோ தொடர்பு கொள்ளும் போது இதே அமைப்பு தான் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் இதே ரூல் தான். இப்போ ரெண்டாம் பாவத்துக்கு என்ன சொல்லணும்னா அதே மாதிரி தான் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் 8, 12வது விட்டு தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் தன்னுடைய பணத்தை வந்து மொத்தமாக தன்னுடைய ரகசிய பணம் எல்லாத்தையும் வந்து இழந்துட்டு போகிற மாதிரி இது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. குருவும் அதே மாதிரி 8, 12 தொடர்பு கொள்றதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. அதேமாரி குருவும் சுக்கிரனும் 5, 9 தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு இல்லை. அதாவது பணம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாவது பாவம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட நல்ல ஒரு அசட்டு மாதிரி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 4ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியம். 4ஆம் பாவம் தான். ஏன்னா 2ஆம் பாவங்கிறது நமது தேவைக்கு உள்ள பணம். நமது தேவைக்கு உள்ள பணம் சொல்கிறோம். நாலுங்கிறது ரெண்டாவது அடுத்த பரிணாமங்கிறதால நமக்கு தேவைக்கு அதிகமாக உள்ள பணம். நமது தேவை என்னவோ அந்த தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பணம் தான் நாலாம் பாவம். அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பர்ட்டின்னு வாங்குவோம். அப்போது பணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து 2, 4, 6, 8, 10, 12ங்கிறது பொருள் சார்ந்த பாவம் சொல்கிறோம். 2, 4, 6 இதில் வந்து 8, 12ங்கிறது லக்னத்துக்கு தீமையான பாவங்கிறதால இதை விட்டுடுறோம். அப்போ பணம்ங்கிறது 2, 4, 6, 10 தான். 2ங்கிறது நம்முடைய லிக்விடு கேஷ். நம்ம கையில் இப்போ உடனடியாக என்ன பணம் இருக்குது பேங்க்கில், ஒரு ஏடிஎம் போட்டால் எடுத்துகிட்டு வர மாதிரி, ஒரு பேங்க்குக்கு போனால் கொண்டாடுற மாதிரி, நாளைக்கு காலையில் எவ்வளோ பணத்தை புரட்ட முடியுமோ அதை மாதிரி நம்மளுடைய சொந்த பணம், கையிருப்பு பணம் அப்படிங்கிற ரெண்டாவது பாவம். நாலாவது இடங்கிறது அசட், சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டி. இது உடனடியாக பணமாக மாற்ற முடியாது, ஓகேங்களா? அசட் அப்படிங்கிறது உடைமைகள் அப்படிங்கிறது. பட் இது எப்படி வருதுன்னா, இதுக்கு மூலம் வந்து 2ஆம் பாவத்தை தான் கன்வெர்ட் ஆகி 4ஆம் பாவமாக மாறுது, ஓகேங்களா? அதனால் 4ஆம் பாவம் என்பது அசட்டுங்கிறது, லிக்விடு கேஷ் அப்படிங்கிறது 2ஆவது பாவம்னா 4ஆவது பாவம் அசட்டுங்கிறது. 6ஆவது பாவம் தற்காலிகமாக நம்மகிட்ட இருக்கிற பணம், மற்றவர்களுடைய பணம், தற்காலிகமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம், அதாவது இது கடன் திருப்பி தரக்கூடிய பணம் அப்படிங்கிறது 6ஆம் பாவம், ஓகேங்களா? பணம்னு வகையில் அந்த லேண்டுன்ற வகையில் தேவைக்கு அதிகமாக லேண்ட் இருக்குது 6ஆம் பாவம். அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். 10ங்கிறது தொழில், அந்தஸ்து, கௌரவங்கிறதால அதன் மூலமாக கிடையாது. இப்போ தொழில் நல்லா இருந்தாவே, அந்தஸ்து நிறைய இருந்தாவே, அதிகாரம் நிறைய இருந்தாவே அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 10ஆவது பாவங்கிறது அந்தஸ்து, அதிகாரம் இதெல்லாம் வைத்து தொழில் அப்படிங்கிறதால இதுவும் வந்து பொருளாதாரத்து நல்ல பாவம் தான். அப்போ பணம் அப்படிங்கிறது இந்த 6 பாவத்தில் எந்த பாவம் வந்து அதிகமான அளவுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 4ஆவது பாவம் தான். இங்கே வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. பணம் அப்படிங்கிறது 4ஆம் பாவத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் பாவம் பணத்துக்கு. இந்த 10ஆம் பாவங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒருத்தரோட பணம் 5 லட்ச ரூபா இருக்குது. மாதம் வந்து அவருக்கு வந்து வேலை வந்து மாதம் வந்து அவருக்கு ஒரு 25,000 ரூபா சம்பளம் இருக்குன்னா, சம்பளம் தர மாதிரி ஒரு வேலை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த 25,000 சம்பளத்துக்கு போகிறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா இல்லையா, யோசித்து பாருங்கள். அப்போது பணத்தை விட அந்த தொழிலுக்கு ஒரு வேல்யூ வருது இல்லையா? ஆனால் திரும்ப திரும்ப பணம் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த வகையில் 4ஆம் பாவம் தான் நம்பர் 1 ரேங்க் ஃபைனான்ஷியல் பொசிஷனுக்கு, 2ஆவது ரேங்க் 10ஆவது பாவம், 3ஆவது ரேங்க் 6ஆம் பாவம். 6ஆம் பாவங்கிறது மாத சம்பளம்னு எடுத்துக்கலாம், 2ஆவது திருப்பி தரக்கூடிய பணம்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கடன் அப்படின்னு சொன்னாலும் கூட இது வந்து என்னென்னா திருப்பி தரக்கூடிய பணங்கிறது அந்த வேல்யூ இருந்தால் தான் அவங்களுக்கு கிடைக்கும். வெறும் 6ங்கிறது அவர் கடன் ஒருத்தர் வாங்குறாருன்னா அந்த வேல்யூ அவர் அடைஞ்சிருப்பார், அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கிறதால தான் கடன் கொடுக்குறாங்க இல்லையா? அதனால் 6ஆம் பாவமும் ஒரு நல்ல பாவம் தான். 2ஆம் பாவத்தோட திரிகோணம் அப்படிங்கிறதால இதுவும் வந்து ஓரளவுக்கு கையிருப்பு பணத்தை குறிக்கிற அமைப்பு தான். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆம் பாவத்தை சொல்கிறோம். 2ஆம் பாவங்கிறது பணம் அப்படிங்கிறது. 2ஆம் பாவத்தோட 6ஆம் பாவம் கொஞ்சம் வலிமை, ஏன்னா திரிகோணங்கள் ஒன்றை விட ஒன்று வலிமையானது அப்படிங்கிறதால. 10ஆம் பாவங்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய பணங்கள், 6ஆம் பாவம் உத்தியோகத்தின் மூலமாக கிடைக்கிற பணம், 10ங்கிறது பதவி, அந்த மாதிரி 4ங்கிறது அசட். இது எல்லாமே வந்து 1, 2, 3, 4 இப்படி ரேங்க் வருது. இதுக்கப்புறம் எது வலிமைன்னா 11, அப்புறம் 7, அப்புறம் 3, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 12. இதுதான் ரேங்க். அப்போ பணம் அப்படிங்கிறத இந்த 4 பாவம் பணத்துக்கு எதிரான பாவமாக போயிடுது. டாப்புங்கிறது 4, 10, 6, 2, 11, 3, 7, 3, 1ன்னு வருது. ஒரு ஜாதகத்தில் நிறைய பிளானெட்டு இந்த 4 வீடுகளை தொடர்பு கொள்ளும்போது அவங்க கையில் எப்பவுமே பணம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அட்லீஸ்ட் இது இல்லைன்னா இந்த 2ஆவது ஏரியா இந்த 1, 3, 7, 11 தொடர்பு கொண்டாலும் கூட ஓரளவுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சராசரி நிலையில் பணம் இருக்கிற அமைப்பு வந்துடும், ஓகேங்களா? இப்போ இந்த வகையில் நம்ம என்ன பண்ணோம்னா, அடுத்து ஒரு உதாரண ஜாதகத்தில் வாழ்க்கையில் வந்து பொருளாதார ரீதியாக, அதாவது ஜாதக ரீதியாக அவர் கிட்டத்தட்ட வயசு வந்து அவர் 80 வயசு நெருங்கக்கூடிய நபருடைய ஜாதகம் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னுடைய ஆரம்ப கால மாணவர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 50 வருடம் ஜோதிட துறையில் இருக்கிறவர். அவர் ஜாதகத்தில் 2ஆம் பாவம் வீக் ஆகிட்டு எப்போதுமே அவர் கிட்டத்தட்ட 50 வருடமாக இருந்தாலும் கூட எப்போவுமே அவர் கையில் வந்து இது வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணதில்லை. இது வரைக்கும் ஒரு மோதிரம் கூட அவர் போட்டதில்லை கோல்டில். ஆனால் வந்து லைஃப் ஓடிட்டு தான் இருக்கார், சந்தோஷமாக தான் இருக்கார். பணம் வந்து அவர் கையில் நிற்கவே நிற்காது. அந்த ஜாதகத்தை இனிமேல்ட்டு நம்ம பார்ப்போம், அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.